ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் எட்டாவது லீக் போட்டியானது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் பார்த்தீங்கன்னா டீகா, விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், மன்தீப் சிங் இவங்கெல்லாம் ரொம்ப அதிரடியாக விளையாண்டிருப்பாங்க. குறிப்பாக டீகாக் பார்த்தீங்கன்னா 34 பாலில் 45 ரன்கள், 7 ஃபோர்ஸ், 1 சிக்ஸ்னு அதிரடியாக விளையாண்டிருப்பாங்க. ஏபிடி வில்லியர்ஸ் 40 பாலில் 57 ரன்கள், 2 ஃபோர்ஸ், 4 சிக்ஸ்னு அணிக்கு அதிக ரன்களை சேர்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் உமேஷ் யாதவ் சூப்பராக விளையாண்டிருப்பாங்க. உமேஷ் யாதவ் ஒரு ஸ்பீட் பவுலர். இவங்க ஐபிஎல் மேட்ச்சில் இதுக்கு முன்னாடி கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிக்காண்டி விளையாண்டுருக்காங்க, டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்காண்டி விளையாண்டுருக்காங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் 3 விக்கெட்ஸை கைப்பற்றி அதிரடியாக விளையாண்டிருப்பாங்க. இந்த போட்டியில் உமேஷ் யாதவ் 4வது ஓவரில் முதல் பால்லே மயங்க் அகர்வாலோட விக்கெட்டை கைப்பற்றி இருப்பாங்க. 2வது பாலில் அரோன் ஃபின்ச்சோட விக்கெட்டையும் கைப்பற்றி இருப்பாங்க. அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் வந்து பேட்டிங் பண்ணாங்க. அப்போ 3வது பால் வந்து டாட் பாலாக போட்டாங்க. 4வது பாலும் வந்து உமேஷ் யாதவ் டாட் பால் போட்டாங்க. 5வது பால் உமேஷ் யாதவ் போட்டப்ப யுவராஜ் சிங் அதை 4 அடிச்சிருப்பாங்க. 6வது பால் போட்டப்ப யுவராஜ் சிங்கோட மிடில் ஸ்டம்பில் பட்டு அவுட் ஆகியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த போட்டியில் ஒரே ஓவரில் 3 விக்கெட்ஸை உமேஷ் யாதவ் கைப்பற்றியிருக்காங்க. இந்த விஷயத்துக்காண்டி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் உமேஷ் யாதவுக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.